தயவு செய்து விடுங்க, தயவு செய்து விடுங்க. எப்படியாவது இன்னும் 4 மாசத்துல நான் சாவ போறேன். என்னைய கொல்ல பாக்குறீங்க? Why do you want to kill my life, man? I just leave me alone. Leave me alone. இப்போ இவ்ளோ பெரிய நோயை சொல்லி என்ன சாவடிக்க பாக்குறீங்களே? Just leave me alone. You know, I just want to live my life, man. இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்துட்டு போறேன். என்னைய சாவடிக்க பாக்குறீங்க? Mommy, where are you? They are trying to kill me, mom. நல்லா தான இருக்கேன். நீங்களா கொஞ்சம் சொல்லுங்க நான். தயவு செய்து நான் என்ன விடுங்க நான். Please. Guys, oh my god, leave me alone. Leave me alone. Oh, shit, man. Doctor, 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 boy, boy, where are you? Doctor, what's your problem, man? எதுக்கு என்ன சிரிச்சுட்டே இருக்க? என்ன பார்த்தா எனக்கு கிண்டலா இருக்கா? எனக்கு என்ன நோய் தெரியுமா? எனக்கு கேன்சரா? எனக்கு கேன்சர். வந்ததுலேருந்து நீங்க சாவை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறீங்க. 4 மாசத்துல சாவறேன் இப்ப வேண்டான்னு சொல்றீங்க. 4 மாசத்துல செத்தா மட்டும் அது என்ன புனித சாவாவா இருக்க போகுது? எப்போ செத்தாலும் நம்மளை சுற்றி ரெண்டு பேர் வந்து அழுதுட்டு 3வது நாள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்கண்ணே. முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க பாருங்க. Bullshit, man. Bullshit. It's all bullshit. How many people are getting cured? எத்தனை பேர் இதுலேருந்து தப்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். Cancel is just canceling our life. Mind it. I don't have anything to say. நீங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. நானும் உங்களை மாதிரி தான் இங்கே வந்தேன்னே. வாழ்க்கையில் நம்பிக்கை என்னன்னு சொன்னது இந்த ஜன்னல் தான். இந்த ஜன்னல் வழியாக போகிற பல பேரை பார்த்து தான் நம்பிக்கைனா நான் என்னன்னே கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையே நான் இனிமே தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னே. ஐ டோன்ட் பிலீவ் திஸ். கவுண்டிங் மை டேஸ். என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளில் நான் எண்ணிட்டு இருக்கேன். என்ன மறுபடியும் மறுபடியும் நீங்கள் சாவு சாவுன்னு சாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த ஜன்னல் வழியாக தான் தினமும் ஒரு பாட்டி மோர் வித்துட்டு போகிறாங்க. அவங்கள பார்க்கும்போது இந்த வயசில் கூட உழைச்சி சாப்பிடணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர வயசாகிச்சுன்னு அவங்க நினச்சி சாகணும்னு நினச்சதே கிடையாது. தினமும் கைத்து மேலே பொழப்பு நடத்துகிறவங்க கூட தன்னை வருத்திக்கிட்டு வயிறுக்காக தான் பார்க்குறானே தவிர நாளைக்கு வரப்போகிற சாவை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இரண்டு கை இல்லாதவங்க கூட வாயில் ப்ரஷ் பிடிச்சி ஓவியம் வரைஞ்சி சம்பாதிக்கிறான். நீங்கள் ஏன் சாவு சாவுன்னு சாவையே கூப்பிட்டுருக்கீங்க? வாக்கியத்துக்கு கடைசியில் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். தயவு செஞ்சு நடுவில் வைக்க பார்க்காதீங்க. இவன் சொல்றதுலயும் ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் am I getting compromised? என்னப்பா அவன் செத்து
அவனுக்கு கண்ணே தெரியாது. உண்டு எப்படி சொன்னா? என்னது கண்ணு தெரியாது? ஓ மை காட், கடவுள் ஏன் தான் இப்படி பண்றானோ.